பாட்டி சுடுதண்ணி வச்சிருக்கிறேன். சுடுதண்ணில பாவக்காய வேக போட்டுறேன். அது எண்ணெயில பொறிச்சு போடலாம். பாட்டிக்கு எண்ணெயில பொறிச்சு போட்டா சேராது, அதனால தண்ணியில வேக வச்சுதான் பொரியல் பண்ணுவேன். பாட்டி எண்ணெயில பொறிச்சும் பண்ணலாம், அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். நான் வேக வச்சுதான் பண்ணுவேன். பண்ணும்போது காமிக்கிறேன், வேகட்டும் பாட்டி காட்டுறேன். பாத்தீங்கன்னா பாவக்காய் வெந்துருச்சு. பாவக்காய் வடிகட்டிக்கலாம். பாட்டி பாவக்காய் பொரியல் பண்ண போறேன். இது சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கிறேன். கொஞ்சம் உளுந்து பருப்பு போடுறேன், கடுகு கொஞ்சம் போடுறேன். ரொம்ப சூடு, வெயில் போயிருச்சு போயிருச்சுன்றாங்க. அக்னியெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க இப்பதான் அதிகமா இருக்குதுப்பா, தாங்கவே முடியல. கடுகு பொரியட்டோம். எல்லாம் வெயில் அதிகமாக, வெளியில் வயசானவங்கள்லாம் அனுப்பாதீங்க. யாரும் தாங்க முடியாத வெயிலாக இருக்குது. கொஞ்ச நேரம் போனால் தலை சுற்றுது. கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வெளியில் அனுப்பாதீங்க. ஏதாவது சாமான் பொருள் வாங்கணும்னா பசங்க வாங்கி போடுங்க, பசங்க வாங்கி போடுங்க, அவங்க அனுப்பி விடாதீங்க. நல்லா புரிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு போடுறேன், பூண்டு கருவேப்பிலை போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம், வெங்காயம் போடுறோம், நல்லா வதங்கிட்டு தண்ணி நிறைய குடிங்க. ஜூஸ் எல்லாம் போட்டு குடிங்க, மோர் குடிங்க, பழைய போட்டு தண்ணி ஊற்றி சாப்பிடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும், பாவக்காய் கூடயே வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாவக்காய் கூட சேர்ந்து வதங்கட்டும். அப்புறம் எல்லாம் நல்லா வரும். உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன், குழம்பு மிளகாய் பொடி. குழம்போட மிளகாய் பொடியே போடுனா நல்லா இருக்கும் பொரியலுக்கு. அதில் எல்லாம் கலந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் மிளகாய் பொடியிலும் மஞ்சத்தூள் போட்டு அரைக்க மாட்டேன். ஏன்னா நான் ரெண்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு வச்சுக்கிறேன், அதெல்லாம் வண்டு பிடிக்காது. ஆனால் மஞ்சத்தூள் தனியாக தான் அரைச்சிக்குவேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுறேன். ஈரோட்டில் இருந்து யாராவது வந்தாங்கன்னா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க மஞ்சள். அங்கே நல்லா இருக்கும் மஞ்சள் ஈரோட்டில். அப்போ நான் அரைச்சிக்கிறேன், வாங்கி காய வச்சு நல்லா வீட்லேயும் ஓரளவுக்கு காய வச்சு ஓரளவுக்கு தட்டி தட்டி கொடுத்தோம்னா அரைச்சி கொடுத்துருவோம். முழுசாக அப்படியே கொடுத்துருவாங்க, கொஞ்சம் தட்டி கொடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்க. நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம உப்பு போட்டோம், அந்த உப்புல இருக்க தண்ணி பாவக்காய் நம்ம வேக வச்சு தானே போடுறோம், தண்ணி ஊற்றக்கூடாது. பாவக்காய் வெந்ததுனால சீக்கிரம் வெந்துருச்சு. வெங்காயம் நல்லா பாவக்காயோடய வதங்கிருச்சு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாம்பாருக்கு பாவக்காய் அந்த வறுவல் பாட்டி இப்படி தான் செய்வோம். பாவக்காய் வறுவல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வேக வச்சு நம்ம ஊற்றுறதுனால கசப்பு தன்மை இருக்காது, பாவக்காயும் நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பாட்டியோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.